இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவோடு தங்கி இயேசுவினுடைய மீட்பை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பின்புலமாக இருக்கின்ற பகுதி இன்றைய நற்செய்தி பகுதி. யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், பரிசேயருடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் இயேசுவினுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே, ஏன்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் அளவும் அவர்கள் நோன்பு இருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, நாம் எப்பொழுது நம்மை அடக்கி கசக்கி பிழிந்து தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள, பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள தவசு இருக்க வேண்டும்? பாவம் செய்யும் பொழுது. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றால் நமக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இயேசு நம்மோடு இருப்பது எப்படி? உள்ளத்திலே, கருத்திலே, வார்த்தையிலே, அதன் விளைவாக நம்முடைய செயல்களிலே. இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அற்புதமான ஒரு கேள்வியை எழுப்பி பதில் கொடுக்கிறார் நம்முடைய மீட்பர் இயேசு. எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு போட்டால் அந்த புதிய துணி கிழியும், கிழிசல் பெரிதாகும். தோற்பைகளில், பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். அதுதான் பதில். நண்பர்களோடு மணமகன் இருப்பதற்கு, மணமகன் இயேசு அவருடைய தோழர்களோடு நம்மோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முழு மனமாற்றம் தேவை. பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்க முடியாது. மதுவும் பாழாகும், தோற்பையும் கிழியும். பழைய ஆடையில் புதிய கோடி துணியை ஒட்டு போட முடியாது, கிழிசல் பெரிதாகும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாக புதிய துணியை அணிந்து கொள்ள வேண்டும். புதிய மது பைகளை மதுவிற்கு பயன்படுத்த வேண்டும். புதிய கோட்பாடு கொண்ட கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 13:13, பகலுக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். முழுமையான ஒரு சரண்டர், இயேசுவுக்கு சரண்டர், இயேசுவனுடைய விருப்பங்களுக்கு முழுமையான சரண்டர். நம்மகிட்ட இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு அதன் மேலே அடித்தளத்தில், அந்த அடித்தளத்தில் மேல் மாடி கட்டுறது, மேல் வாரியான சேஞ்சஸ் எல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அடிப்படையிலேயே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். முழுவதுமாக நம்ம இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதில் 8வது அதிகாரம் அதில் 2வது வார்த்தையாக நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது பாருங்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வதரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. இயேசு நம்மோடு இருந்தால்தான் விடுதலை. இருப்பதற்கு நம்முடைய வார்த்தை, கருத்துக்கள், சிந்தனை மாற வேண்டும். அன்பான எங்கள் தகப்பனே, எங்களில் முழு மனமாற்றத்தை நீர் எதிர்பார்க்கிறீர். முழுவதுமாக உம்முடைய பத படிகளிலே நாங்கள் சரணடைவதை எதிர்பார்க்கிறீர். எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். நீர் எதிர்பார்ப்பதை நாங்கள் முழுவதுமாக செய்ய ஆண்டவரே எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.